ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யாக்களாச்சி பேசுகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் ப்ரைவேட் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆட்ஸன்ஸில் எனக்கு வந்து விழுக வேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விழுகவே இல்லை. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா போன மாதம் நான் கஷ்டப்பட்டு நான் வீணிய போட்ட காசு தெரியுமா, பெங்களூர்லேருந்து அப்படியே லாக் ஆகிடுச்சு. சரியா, அடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த மாதம் வந்து அடிச்சேன் போங்கிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $500 லாக் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடிச்சு எல்லா காசும் போச்சு. ஃபேஸ்புக்கில் வந்த காசு 25,000 ரூபா அதுவும் லாக் ஆகி போச்சு. இது 50, ஃபேஸ்புக்கில் 25, பழைய காசு 1,00,000 ரூபா லாஸு. சரியா, நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு நான் என்னோடய வீடை கட்டணும், எங்கள் வீட்டுக்கு தேவையான பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோஸே நான் போட்டேன். கடைசியில் எனக்கே அந்த காசு வரல. எங்கேயோ போயிட்டு என் அக்கௌண்ட் எவனோ ஹேக் பண்ணானா இல்லை திருநானா என்ன பண்ணான்னு தெரில. அவங்க சம்பாரித்து திங்கிறதுக்கு நான் தான் கிடச்சனா, நான் தான் இழிச்சவாயா? எவனுக்கும் எனக்கே வராத காசு எவனுக்கும் போகக்கூடாது. எல்லா வீடியோத்துக்கும் ப்ரைவேட் போட்டேன். சரியா, இனிமேல் டாலரே ஏறாது, நாசமாக போகிறீங்க. என் அக்கௌண்ட்டை எவனாச்சும் திருந்தாலோ ஹேக் பண்ணாலும் அவங்க நாசமாக தான் போவாங்க. சரியா, இதே ப்ராப்ளம் தான் சாய் விஜய்க்கு இன்னமும் இருக்குது. யூடியூப்லேயும் வந்துச்சு. இப்போ சாய் விஜய்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 1,00,000 ரூபா கொடுவோம் ஃபேஸ்புக்கை தாரேன் அப்படின்னு சொல்லி சாய் விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. சாய் விஜய்க்கு இதே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. சரியா, அதனால் நான் இந்த எனக்கு இது ஒரு பெரிய காசே கிடையாது. 1,00,000 ரூபா ஐ டோன்ட் கேர், எனக்கு ஃபேஸ்புக்கில் வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,00,000 ரூபா போனால் போயிட்டு போட்டோம். சரியா, எனக்கு இது காசே கிடையாது. சரியா, ஆனால் என்னோட அக்கௌண்ட் எப்படி போணுச்சு ஏது போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பு நான் வந்து கண்டிப்பாக நான் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் சக்தியும் நித்யாட்டையும் தான் நான் போய் சொன்னதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்காங்க. நைட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க யூடியூப்பில் மெயில் போட்டு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் ஃபால்ட்டு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ ஹேக் பண்ணியிருந்தாலோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அக்கௌண்ட்டை தெளிவாக மறுபடியும் மாற்றி விட்டுருங்க. சரியா, இல்லைன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. சரியா, போச்சு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாம் போச்சு. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு இஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதனால் எல்லா வீடியோ ப்ரைவேட் போட்டேன். இனிமேல் நீங்கள் எப்படி சம்பாதிச்சு சாப்பிடுங்க நான் பார்க்குறேன். எனக்கே வரல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் வீடியோ போடுவேன்னா அந்த காசு எனக்கு வராமல் நான் வந்து இன்னொருத்த எவனோ வந்து ரோட்டில் போகிறேன் வந்து நீங்கள் தின்னுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன்னா தேவையே இல்லை. சரியா, இது நான் வீடியோஸே போட மாட்டேன். இந்த ஐடியில் இனிமேல் வீடியோ வராது, இதுதான் கடைசி வீடியோ. சரிங்களா, என்னோட 2வது ஐடில கார்த்தி திவ்யான்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஐடில வந்து பாருங்கள். அந்த ஐடில தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். இந்த ஐடியில் எந்த வீடியோஸும் வராது. எனக்கே காசே வரலங்கும் போது நான் ஏன் யூடியூப்பில் வீடியோ பண்ணுவோம்? ஐ டோன்ட் கேர். சரியா, நான் போட மாட்டேன். ஓகே, பாய்.